நம்மதல அஜித் நடிப்புல வெளிவர இருக்க விவேகம் திரைப்படத்தினுடைய டீசர் தள்ளி போனதுக்கான காரணம் ஏன்? வெளியான தகவல் இதோ. விவேகம் படத்தினுடைய டீசரை அஜித் அவர்களுடைய பிறந்த நாளான மே 1 தேதி அன்னைக்கு வெளியிட இருப்பதா தகவல் வெளிவந்தது. ஆனா டீசர் அன்னைக்கு வெளியிடப்படல. அதுக்கு பதிலா விவேகம் படத்தினுடைய 2 லுக் வெளியிட்டு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க விவேகம் படக்குழுவினர். இந்த நிலையில படத்தினுடைய டீசர் பத்தின ஒரு முக்கியமான அறிவிப்பை தயாரிப்பாளர் தரப்பு வெளியிட்டிருக்காங்க. தன்னுடைய சத்யஜோதி பிலிம் சார்பாக விவேகம் படத்தை தயாரிச்சிட்டு வர தியாகராஜன். இவர் தான் நடிகர் விக்ரம் பிரபு நடிச்சு முடிச்ச சத்ரியன் அப்படின்ற படத்தினுடைய தயாரிப்பாளரும். சத்ரியன் படம் வர மே 19 தேதி அன்னைக்கு வெளியாக இருக்கு. அந்த படத்தோட அஜித்தின் விவேகம் படத்தினுடைய டீசரை இணைந்து வெளியிட முடிவு செஞ்சிருக்காரு தயாரிப்பாளர் சத்யஜோதி பிலிம்ஸ் தியாகராஜன். இப்படி பண்ணா அஜித் ரசிகர்களையும் சத்ரியன் படத்துக்கு வரவழைக்க முடியும் அப்படின்றதுனாலதான் இந்த முடிவை எடுத்திருக்காங்களாமா. சத்ரியன் படத்துல நடிகர் விக்ரம் பிரபுவுக்கு ஜோடியாக நடிகை மஞ்சிமா மோகன் அண்ட் ஐஸ்வர்யா தத்தாவும் நடிக்கிறாங்க. சரவணன் மீனாட்சி தொடர்ல வேட்டையனாக நடிச்ச நடிகர் கவின் இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்திலயும் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சரத், அருள்தாஸ், சவுந்தரராஜன் அண்ட் போஸ்டர் நந்தகுமார்னு இந்த படத்துல பல பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. சமீபத்துல சென்சார் போர்டுல யூ சர்டிபிகேட் வாங்கின இந்த படம் வர மே மாசம் 19 தேதி வெளிவர இருக்கு. இனி இது போல அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.